அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்த நிலையில் 3 ஆண்டுகள் பொன்முடி அவர்களுக்கு சிறை தண்டனை என அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி அவர்களை நேரில் சந்திக்கப் போவதாக தற்பொழுது தகவல் வெளியான நிலையில் சந்திக்கச் சென்ற அமைச்சர் பொன்முடிக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு மக்களே. ஸோ அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் இப்போ அவருடைய பதவி வந்து அவர்கிட்ட இல்லை. அதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. பொன்முடிக்கும் அவரது மனைவிக்கும் சொத்துக்குவிப்பு வழக்கில் 3 ஆண்டுகள் அவர்களுக்கு சிறை தண்டனை என அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று அமைச்சர் பொன்முடி அவர்களை சந்திக்கப் போவதாக தகவல் வெளியான நிலையில் 2 பேரும் நேற்று சந்தித்திருக்காங்க. அந்த சந்திப்பில் தான் 2 பேருக்கும் மேற்பட்ட வாக்குவாதத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்களை கன்னத்தில் அறைந்ததாக தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் தற்பொழுது இலாக்காக்கு இல்லாத அமைச்சராக இருப்பார் என முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காரு. ஸோ அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் முழுவதுமாக தற்பொழுது பதவியிலிருந்து நீக்கப்படுவதில்லை என ஒரு வெட்ட வெளிச்சத்துக்கு ஒரு தெளிவான விளக்கம் வந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு என்பது தான் மிகப்பெரும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதனைத் தொடர்ந்து 1 மாத காலம் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு நீதிமன்றம் வந்து டைம் கொடுத்திருக்கும் நிலையில் அந்த 1 மாத காலத்தில் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முடி பண்ணி இந்த வழக்கில் என் மீது எந்த தவறும் இல்லை என நிரூபித்திட்டால் நீங்கள் தாராளமாக வந்து இந்த வழக்கிலிருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 30 நாட்களுக்கு முடிந்த பிறகு உடனடியாக உங்களை கைது செய்வதற்கான கீழமை நீதிமன்றம் அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும் என உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஜெயச்சந்திரன் அவர்கள் பரபரப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்து முடித்தார். அதனைத் தொடர்ந்து இளங்கோ அவர்கள் நீதிபதியிடமே தரமாறாக கேள்வி கேட்டு எழுப்பினார். அதனை அதற்கெல்லாம் சேர்த்து வச்சு தான் நீதிபதி அவர்கள் வச்சு செஞ்சிட்டார். அதனைத் தொடர்ந்து அவசர வழக்காக தற்பொழுது பொன்முடியின் வழக்கை வந்து விசாரிக்க உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் பரிந்துரைக்க வேண்டும் என இளங்கோ அவர்கள் கேட்டதற்கு அதெல்லாம் முடியவே முடியாது, உங்களால் முடிஞ்ச அந்த 30 நாட்கள் இருக்குல்ல அதுக்குள்ளே நீங்கள் போட்டு அவரை காப்பாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டார். அதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அப்போ அமைச்சர் பொன்முடி அவர்களை இலாக்காக்கு இல்லாத அமைச்சராக செயல்படுவதற்கான காரணம் என்ன, ஏன் அப்படி சொன்னார், ஏற்கனவே அவருக்கு தண்டனை உறுதியாக்கி தற்பொழுது அதை வந்து அந்த கைதை மட்டும்தான் ஒத்தி வச்சிருக்காங்களே தவிர ஏன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி கொடுப்பதற்கான காரணம் என்ன என்பது தான் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் எல்லாருமே கீழே எழுப்பப்பட்டு வரும் ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது. அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக பதில் சொல்லியாகணும். அது மட்டும் இல்லாமல் 30 நாட்கள் பிறந்த பிறகு முடிந்த பிறகு கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் இந்த வழக்கிலும் சரி இந்த பதவியிலிருந்தும் சரி இலாக்காக்கு இல்லாத அமைச்சர் பதவியிலும் சரி அது மட்டும் இல்லாமல் எம்எல்ஏவிலிருந்தும் அனைத்திலிருந்தும் விடுவிக்கப்படுவார் என அதிகாரப்பூர்வ அறிப்பு வெளியே இருக்குது. ஸோ அமைச்சர் பொன்முடி அவர்கள் இலாக்காக்கு இல்லாத அமைச்சராக இந்த 1 மாதம் மட்டும்தான் செயல்படுவார். அது மட்டும் இல்லாமல் திமுகவிலிருந்து அவருக்கு முழு இடம் இல்லை என்பது தான் அடுத்த கட்ட ஒரு முயற்சியாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. எம்எல்ஏவும் இல்லை, அமைச்சர் பதவியும் இல்லை. அதைத் தொடர்ந்து 6 வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் நிற்கக்கூடாது, அவருடைய தொகுதியில் மீண்டும் வந்து தேர்தல் நடைபெறப் போகிறது என தகவல் வெளியே இருக்குது. அந்த இந்த 1 மாதத்துக்குள்ளே எல்லாமே டீட்டெயிலாக வெளியே வந்துருப்போது அது பொறுத்துந்து நம்ம பார்க்கலாம் மக்களை. தற்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்க சென்ற பொழுது நடந்த பரபரப்பு சம்பவம் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக சொல்லுங்கள்.